இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமாக ஆச்சரியமாக ஆண்டவர்களை நடத்துவாராக. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. 86:5 ஆண்டவரே, நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறே. ஃபார் யூ அலோன் A good and forgiving, abounding in steadfast love to all who call upon you. நீர் மன்னிக்கிறவர், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவர். ஆண்டவருடைய சுபாவத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சுபாவம், மன்னிக்கிற ஒரு சுபாவம். ஆமீன் சொல்லுவோமா? மன்னிக்கிற ஒரு சுபாவம். எல்லாரையும் நம்மை மன்னித்தா, நாம் பாவிகளாக இருக்கும்போதே நம்மை மன்னித்தா, நம்மை தேடி வந்தா, நம்முடைய அக்கிரமங்களை கர்த்தர் மன்னித்தார், நம்முடைய மீறுதல்களை கர்த்தர் மன்னித்தார், நம்முடைய அறியாமைகளை கர்த்தர் மன்னித்தார், அறியாத காலங்களிலே செய்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் காணாதவர் போல ஆண்டவர் விட்டுவிட்டார். எத்தனையோ முறை நாம் சில நேரங்களிலே தீர்மானங்களை எடுத்து எடுத்து தவறியிருந்தால் கூட கர்த்தர் எத்தனையோ முறை நம்மை மன்னித்தார். ஆமென், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முறையும் அவருடைய மன்னிப்பை நாம் ருசி பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்தார். இன்றைக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 19:11 வாசிக்கிறோம். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. இட் இஸ் இஸ் க்ளோரி டு ஓவர் லுக் அன் அஃபன்ஸ். குற்றத்தை மன்னிப்பது, மன்னிக்கிற ஒரு சுபாவத்தை ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு கேளுங்கள். எத்தனை சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் எல்லாரையும் மன்னித்து இயேசுவின் சுபாவத்தை வெளிப்படுத்தி போவதற்கு ஆண்டவரிடம் எல்லாருக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆண்டவருடைய நாமத்துக்கு பயமுண்டாவதாக. யோசேப்பு ஒரு அற்புதமான ஒரு மாதிரி, உண்மைதானா? தன்னுடைய சொந்த சகோதரர்களாக பகைக்கப்பட்டு, தன்னுடைய சொந்த சகோதரர்களால் ஒதுக்கப்பட்டு, அமீன் ஸ்தோத்திரம், 20 வெள்ளிக்காசுக்கு மீதியானத்தில் விற்கப்பட்டு, அடிமையாக விற்கப்பட்டு, குழியிலே போடப்பட்டு, எத்தனை போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ அவமானங்கள் வாழ்க்கையில் அந்த மனுஷன், அந்த வாலிபன் சந்தித்த அந்த பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் நம்மால் அந்த பாதையை இமேஜின் கூட பண்ண முடியாது. அப்பேற்பட்ட பாதையில் போன ஒரு மனுஷன். ஆனால் தன்னை துரோகம் செய்த மனிதர்கள் தன் கண்களுக்கு முன்பதாக வந்து நின்றபோது அவர்களை மன்னித்தா. இயேசு நம்மை மன்னித்தா. அந்த சுபாவத்தை நாம் நம்மிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, எல்லாரையும் மன்னிக்கிற அந்த சுபாவத்தை எனக்கு தாரு. ஒருவேளை மன்னிக்க முடியாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்களோடு நீங்கள் போராடி கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால், தேவனே, சூழ்நிலைகள் எல்லாம் மறப்பதற்கும் மன்னிப்பதற்கும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்போம். இந்த டிவோஷன் மூலமாக ஒருவேளை இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால், இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். எல்லாரையும் மன்னிக்கிற அந்த சுபாவத்தை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. எல்லாரையும் மன்னிக்கிற அந்த சுபாவத்தை ஆண்டவர், எல்லாரையும் மன்னிப்பதற்கு எனக்கு உதவி செய். ஏன்னா, நீர் எங்கள் கடன்களை மன்னித்திருக்கிறேன். நாங்கள் கடனாளிகளாக இருந்தோம். எத்தனையோ சூழ்நிலைகளில் எங்களை எல்லாம் நீர் மன்னித்திருக்கிறீர். எங்கள் பலவீனங்களை மன்னித்திருக்கிறேன், நோய்களை மன்னித்திருக்கிறேன், எங்களுடைய ஆண்டவரே குறைகளை மன்னித்திருக்கிறேன். பாவத்தினால் எனக்கு வரவேண்டிய விளைவுகள் எத்தனையோ விளைவுகள், ஆனால் அது எல்லாவற்றையும் எனக்கு நீர் மன்னித்திருக்கிறேன், மறந்திருக்கிறேன். நான் எப்போதுமே சொல்லுவேன், நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய பலவீனங்கள் தெரியும், ஆனால் நம்முடைய பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர். ஆனால் பிசாசுக்கு நம்முடைய பேரும் தெரியும், ஆனால் அவன் நம்முடைய பலவீனங்களை எப்போதுமே பாவத்தை சுட்டி காண்பித்தே அவன் நம்ம அழைப்பான். கர்த்தர் நம்மை மன்னித்திருக்கிறார். நம்முடைய பலவீனங்களுக்கு மத்தியில் நம்ம மன்னித்திருக்கிறார். குறைகளுக்கு மத்தியில் நம்ம நேசித்திருக்கிறார். எல்லாரையும் மன்னிப்பதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்வாராக. தேவனே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். தேவனே, எங்களுக்குள்ள அந்த சுபாவத்தை இன்னும் அதிகமாக நீங்கள் தருபடியாக ஜெபம் பண்ணுங்க. எல்லாரையும் மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவனே, எந்த இடத்துலையும் கசப்புகள், வெறுப்புகள், வைராக்கியங்கள் மேலோங்கி விடாத படிக்கு எங்கள் இருதயத்துடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் திருப்புகிறோம் அப்பா. கிருபையாக எங்களுக்கு மனமிறங்கி இரத்தத்தினால் எங்களை கழுவி, எங்களை சுத்திகரித்து, எங்களை மன்னித்து, எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த தேவ சாயலை நாங்கள் மற்றவர்களிடத்துலையும் வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் நீங்கள் கிருபை தாங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. துதிகன மகிமையில் ஆவற்றும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். மே காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக.